friends, welcome to Kushiya Samayal. Kushiya Samayala, Rusiya Sapula. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் chocolate rose milk pudding. பாருங்க எவ்ளோ பார்க்கவே யம்மியா இருக்கு. இத நம்ம செஞ்சு வீட்ல குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இத எப்படி செய்யணும் பாப்போம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். Chocolate rose milk pudding செய்முறை. ஒரு கிண்ணத்துல 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கலாம். பாலை விட்டு நல்லா காய்ச்சிக்கும் வச்சிட்டு பால் நல்லா பொங்குனதுக்கு அப்புறம் சிம்ல வச்சிருவோம். பால் பொங்கிருச்சு. இப்போ இத சிம்ல வச்சி நல்லா பால் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இது நல்லா சக்கரை கரைஞ்சோனே ஃபர்ஸ்ட் பாலை பாதி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் 4 டிராப் ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சு அதுல 4 ஸ்பூன் பால் விட்டு கலந்து வச்சுக்குவோம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்து 3 ஸ்பூன் பால் விட்டு அதையும் நல்லா கலந்து வச்சுப்போம். நம்ம எந்த பவுல் சேப்பறமோ அதில் கொஞ்சமா நெய் விட்டு ஃபுல்லாக அதை பவுல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுப்போம். இப்போ பாலில் பாதி எடுத்து வச்சாச்சு. பாதி பாலில் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை விட்டுறோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் கலந்ததுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்தோனையே கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால கைவிடாம கிண்டுங்க. கட்டி எதுவும் பிடிக்காம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்துகிட்டே இருக்கும் போதே நல்லா திக்காகுது பாருங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். கொஞ்சம் திக்காயிருக்கு. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் பண்ணா நல்லா திக்காயிடும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இதை நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு நேற்று வச்சிருக்க பவுலில் கரண்டியால் எடுத்து ஊற்றி வைப்போம். 3 பவுல் வச்சுருக்கோம் நம்ம இன்னைக்கு. 3லையும் ஷேர் பண்ணி ஒரு ஹாஃப் லேயர் வர மாதிரி நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸை ரெடி பண்ணியிருக்க புட்டிங்கை ஊற்றிடலாம். இப்போ நல்லா இதை லெவல் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மீதம் வச்சுருக்க பால் இருக்குல்ல, மீதம் 1/4 லிட்டர் பாலில் அதை அடுப்பில் வச்சு சாக்கோ பவுடர் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 3 ஸ்பூன் பால் விட்டு கலந்துட்டு அதை அப்படியே இந்த பாலில் சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கிறோம், கட்டி எதுவும் இல்லாமல். அடுத்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டு 3 ஸ்பூன் பால் விட்டு இப்போ இதை கரைச்சி அந்த சாக்கோ மில்கில் ஊற்றுறோம். இது இட்டோடனே இப்போ அது திக்காக ஆரம்பிக்கும். இப்போ திக்காயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கரண்டியால் எடுத்து அது மேலே கரண்டியால் முண்டை ஊற்றுவோம். இதை ஊற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ஆற வச்சு ஊட்டினா தான் அந்த லேயர்ஸ் நமக்கு தனியாக தெரியும். அதனால் ஆற வச்சு விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டோம்னா லெவல் கரெக்டாகிடும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சிடலாம். இப்போ 2 hours ஆன பிறகு சாக்கோ சிப்ஸ் வச்சு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெய் தடவிற்கு வாசி நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் இதை கவுத்து விடுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜெல்லி டைப்பில் இருக்குது. ஜெலட்டின் யூஸ் பண்ணாமல் அகரகர் யூஸ் பண்ணாமே எவ்வளோ ஜெல்லி டைப்பாக இருக்குது. இப்போ நம்ம இதில் சாக்கோ சிப்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எசன்ஸ் வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணாலும் நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்மளோட டேஸ்டியான சாக்லேட் ரோஸ் மில்க் புட்டிங் தயார். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்து எங்கள் குஷி சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குஷி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து குஷியாக இருங்க. Thank you for watching.